Hey. Ross, நீ எம்மல கோமா இருக்கன் தெரியும் ஆனா இதை பேசினா தான் நம்மளால சரி பண்ண முடியும். இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஃபைன் பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா நான் டெக்னிக்கலா எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றதை நீ புரிஞ்சுக்கோ. என்ன நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு அப்ப சொன்ன? அதுக்காக தான் சொன்னா டெக்னிக்கலா எந்த தப்பு பண்ணலன்னு. சரி அப்ப சில விஷயங்களை ஓரம் கட்டி வச்சுட்டு ஆக்சிடென்ட்ல என் பாட்டியோட மோதிரத்தை எடுத்த நீ ஆக்சிடென்ட்ல அது ரிச்சலுக்கு ப்ரோபோஸும் பண்ணிருக்காதான். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு எனக்கு ஒரு டவுட், எப்படி கை வச்சுட்டு பேசினா அது என்ன இழவுனா எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னமோ சொல்றேன், நீ இவ்வளோ நாளாக ரிச்சல்ட்ட சொல்லாததை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் என் கிட்டே சொல்லணும்னு உனக்கு தோணலை அப்படி தானே? ஆ, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கு என் கூட. அது நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்கு. ஐ அம் சாரி. அப்படி பண்ணக்கூடாது ஜோய். இந்த நெருக்கம் போதுமா? வெளியில போற. ஐ அம் சாரி, நான் ஏதோ ஃப்ளோல குனிஞ்சிட்டேன். ஓ மை காட், இது நிஜமா மொளிக்குது. என்ன மன்னிச்சிரு, நம்ம முகத்தை பார்த்து யாராச்சும் குத்த வந்தா நம்ம குனிஞ்சிருவோம்ல, அந்த மாதிரி தான் பாரு. ஓ, அடுத்தருக்கு மெண்டல் பையில ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ சொல்றது கரெக்ட் தான், அங்க போனாலும் அவங்க உன குனிய வைக்கிறாங்களான்னு பாக்கலாம்.